வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். அளப்பரிய ஆற்றலுடன் ஆழ்ந்து படித்து இறைநிலையின் ஆசியுடன் இனிமையான வெற்றியை உவகையுடன் அனுபவிக்கப் போகும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குரூப் 2 and 2A-ஓட டாபிக் வைஸாக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதுபடி இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள். அதில் ஒரு பார்ட் நேற்றே போட்டாச்சு, இதுதான் பாருங்கள் அந்த ஹெட்டிங் புக்கில், இந்திய அளவில் உற்பத்தி திறனில் தமிழகத்தின் நிலை. அதுதான் நம்மளுக்கு கொடுத்த டாபிக் என்னதுங்க, சிலபஸ் வைஸில் சிலபஸில் பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதில் ஒரு பார்ட் நான் போட்டாச்சு, இதில் பாருங்கள் தமிழ்நாட்டின் தொழில் கொத்து, இதுதான் நம்மளுக்கோட ஒரு மைய ஒரு கருத்தா, இதுதான் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கான ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்தந்த ஊர்கள் தான். ஸோ அதில் ஒரு பார்ட் போட்டோம் நம்ம நேற்று, இன்றைக்கி அடுத்த பார்ட் பார்க்கலாம். இன்றைக்கி தோல் பொருட்கள் தான் அடுத்தது. இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 30% தோல் பொருட்கள் தயாரிப்பில் 70% தமிழகம் கொண்டுள்ளது. அதாவது இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 30% ஏற்றுமதியில் 30% தோல் பொருட்களோட தயாரிப்பில் 70% ஏற்றுமதி 30% தயாரிப்பு 70% தமிழகமே கொண்டுள்ளது. நூற்றுக்கணக்கான தோல் பொருட்கள் மற்றும் 17 தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள், வேலூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு க்வெஸ்சன் என்னென்னா, இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 30% நம்ம தான் தமிழ்நாட்டில் இருந்தால் போகுது, அதுக்கப்புறம் தயாரிப்பு 70% தமிழகத்தில் இருந்தால் இருக்குது. அடுத்தது நூற்றுக்கணக்கான தோல் பொருட்கள் மற்றும் 17 தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, இது க்வெஸ்சன் நோட் பண்ணிங்க. தமிழகத்தில் உள்ள தோல் பொருட்கள் மற்றும் 17 தொழிற்சாலைகள் எந்தெந்த ஊருங்க, வேலூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு பொருட்கள் கண்காட்சி எங்கே நடக்குதுங்க, சென்னையில். நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி நடைபெறும் இடம் சென்னை. பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி பார்த்துக்கோங்க, பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி, நாட் நல்ல ஸ்டேட் மட்டும் கிடையாது, பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கங்க. மின்னணு சாதனங்கள், மின்னணு சாதனங்கள் உற்பத்தியானது தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக உள்ளது. பல பன்னாட்டு நிறுவனங்கள் தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியின் மையமாக சென்னை தேர்ந்தெடுத்துள்ளன. பல தெற்காசியா நிறுவனங்கள் வந்து மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக நம்ம சென்னையை தேர்ந்தெடுத்திருக்கு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்தது ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகின்றது. ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆசியாவின் டெட்ராய்ட்னா சென்னை அப்படிங்கிறது. அப்போ அது என்ன இது சொல்கிறாங்க, சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் எவ்வளோ எத்தனை சதவீதம் இருக்குது பாருங்கள், 28%. எது எதுலைங்க, வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பில், உதிரி பாகங்கள் தயாரிப்புலையும் 28%, லாரிகளுக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது. நோட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தினுடைய வாகன உற்பத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், வாகன உற்பத்தி வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, டோட்டலாக 28%, அதில் பர்டிகுலராக லாரி உற்பத்தி 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தி 18%, லாரி 19, இது 18, மொத்த உதிரி பாகங்கள் மற்றும் வாகன உற்பத்தி இது வந்து 28. அடுத்தது சிமெண்ட் தொழிற்சாலை பற்றி பாருங்கள், சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் எத்தனாவது பிளேஸில் இருக்குங்க, 3rd place இருக்குது இந்திய அளவில். இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் இடத்துல எது எது இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆந்திராவும் செகண்ட் பிளேஸில் ராஜஸ்தானும் இருக்குது. எதுலைங்க, சிமெண்ட் உற்பத்தியில், அதை நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க, ஆந்திரா, செகண்டு ராஜஸ்தான், 3rd நம்ம இருக்கோம் தமிழ்நாடு. 2018 இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி
நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சார்ந்த ராம்கோ சிமெண்ட் மற்றும் இந்திய சிமெண்ட் ஆகிய நிறுவனங்கள், இந்தியா சிமெண்ட் அப்படின்ற ராம்கோ சிமெண்ட்டும் இந்தியா சிமெண்ட்டும் தான் இடம்பெற்றன. அதாவது எதுலைங்க, 2018 இந்தியாவில் உள்ள 10 மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராம்கோ சிமெண்ட் மற்றும் இந்தியா சிமெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ள மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் 21 அலகுகளுடன் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும், 35 அலகுகளுடன் ஆந்திர பிரதேசம் முதலிடத்திலும் உள்ளது. தொழிற்சாலை எண்ணிக்கையில், ஆனால் உற்பத்தியில் நம்ம தேர்ட் பிளேஸில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், உற்பத்தியில் நம்ம தேர்ட் பிளேஸில் தான் இருக்கோம், ஆனால் தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில் தான் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம். நோட் பண்ணிங்க, அது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பட்டாசு பொருட்கள் பாருங்கள். சிவகாசி நகரம் அச்சுத்தொழில், பட்டாசு பொருட்கள் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியில் தலைமையாக செயல்படுகிறது. அது நம்மளுக்கு தெரியும். இதில் நம்மளை முக்கியமாக மிஸ் பண்ணிடுற ஒரு இது அச்சுத்தொழில். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம பட்டாசு தீப்பெட்டினாவே சிவகாசின்னு சொல்லிடுவோம், அச்சுத்தொழிலும் அங்கே தான் மிக சூப்பராக நடந்துகிட்ருக்கு. இதை தான் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறாரு, குட்டி ஜப்பான் என்று சிவகாசி ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைக்கப்பட்டது. குட்டி ஜப்பான் என்று யாரால் அழைக்கப்பட்டதுங்க? ஜவஹர்லால் நேரு. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திய பட்டாசு உற்பத்தியில் 80% சிவகாசியில் தான் தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவின் அச்சுத்துறை தீர்வுகளில் 60% வந்து சிவகாசியிலிருந்து தான் பெறப்படுகிறது. அப்போ அச்சுத்துறை வந்து 60%, பட்டாசு உற்பத்தி 80% எங்கே இருக்குதுங்க? சிவகாசியிலிருந்து தான் பெறப்படுகிறது, தமிழகத்தில் உள்ள சிவகாசி. பிற தொழிற்சாலைகளில் பாருங்கள், உலக அளவில் மின்பொருட்கள் தயாரிப்பில் மிகப்பெரிய ஒன்றான பெல் நிறுவனம், நம்மளுக்கு ஃபேமிலியரான ஒரு இது பெல் நிறுவனம் எங்கே இருக்குதுங்க? திருச்சி மற்றும் ராணிப்பேட்டையில் தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது. கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனமாகும். இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இதில் பாருங்கள், கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம், அது நம்மளுக்கு தெரியும், கரூரில் தான் பேப்பர் மில் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதாவது பொல்யூஷன், மாசு குறைவாக உள்ள தொழிற்சாலையில் உலக அளவில் இது ஒரு ஒன் ஆஃப் த தொழிற்சாலையாக இது சொல்லப்பட்டிருக்கு. கரூரில் அமைந்துள்ள பேப்பர் மில் தான். அடுத்தது உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க, எதைங்க? கரூரில் இருக்கிற பேப்பர் மில் தான். அடுத்தது இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் நோட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவினுடைய சிமெண்ட் உற்பத்தியில் அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் செழிப்பான கனிம வளம் கொண்டுள்ளது. சேலத்தில் தான் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான செயில் தனது எஃகு ஆலையை நிறுவியுள்ளது. எஃகு ஆலை எங்கே இருக்குதுங்க? சேலத்தில் செயில், அது வந்து மிகப்பெரிய ஒரு எஃகு நிறுவனம். அது வந்து தன்னுடைய இன்னொரு தொழிற்சாலை வந்து எங்கே நிறுவியிருக்கு? எஃகு ஆலையை சேலத்தில் நிறுவியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நோட் பண்ணிங்க, செயில் எங்கே இருக்குங்க? சேலம். இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 2/3 வழங்குவதால் கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுகிறது. என்ன நகரம் அழைக்கப்படுகிறது? கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுகிறது. தங்க ஆபரணங்கள், மாவு அரைப்பான் இயந்திரம் மற்றும் வாகன உதிரி பாகம் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிப்பதால் கோயம்புத்தூர் மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றிருக்கிறது. ஏன்னா கோயம்புத்தூர்னாவே வெட் கிரைண்டர், அது ரொம்ப ஃபேமஸ், எப்பயுமே சொல்லுவாங்க கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே தான் எல்லாமே தயாரிப்பு, அந்த கிரைண்டர் சம்மந்தமாக தயாரிப்பு அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு 2 கொஸ்டின் இதிலிருந்து இருக்குது பாருங்கள். இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 2/3 வழங்குவதில் இதில் கோயம்புத்தூர் என்னென்னு அழைக்கப்படுதுங்க? 2/3 இந்தியாவிலேயே 2/3 எங்கேருந்து இருக்குதுங்க? கோயம்புத்தூர்லேருந்து தான். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க, காற்றழுத்த விசைக்குழாய் நகரம். நோட் பண்ணிக்க, காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர்.
அடுத்தது இங்கே என்னென்ன முக்கியமான இது நடக்குது, தங்க ஆபரணங்கள், மாவரை பணியந்திரம் மற்றும் வாகன உதிரிபாகம் ஏற்றுமதியிலையும் எக்ஸ்போர்ட்டில் இருக்குது, இது ஏற்றுமதியிலையும் முக்கிய பங்கு வகிப்பதால் இதற்கு இன்னொரு பேர் என்ன, இதுக்கு ஒரு புவிசார் குறியீடும் கிடச்சிருக்கு. என்ன குறியீடுங்க? கோயம்புத்தூர் மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு இங்கே கிடச்சிருக்கு, இதுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது, இது நம்மளுக்கு தெரியும். ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்மளுக்கு நிறைய டைம் வந்திருக்கு. மாநிலத்தில் வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடியில் முதலிடம் வகிக்கிறது. தமிழ்நாட்டில் வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடி தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. என்ன உற்பத்தின்னு பார்த்துக்கோங்க, வேதிப்பொருள் உற்பத்தி ஃபஸ்ட் பிளேஸில் தூத்துக்குடி இருக்குது. இந்திய உப்பு உற்பத்தியில் எவ்வளோ சதவீதங்க? 30%. மாநிலத்தின் உப்பு உற்பத்தியில் 70% தூத்துக்குடியில் தான் உற்பத்தி ஆகிறது. இந்தியாவிலேயே உப்பு உற்பத்தியில் 30% தூத்துக்குடி தான். மாநிலத்தில் பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 70% தூத்துக்குடியில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பார்த்துக்குங்க. எம்எஸ்எம்இடி 2006 சட்டத்தின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை கட்டமைப்பு மற்றும் தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் நிலம் மற்றும் கட்டிடம் நீங்களாக உற்பத்தி நிறுவனம், பணிகள் நிறுவனம் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களில் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு எம்எஸ்எம்இடி அது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது அப்ரிவேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட். நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தது தான், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கட்டமைப்பு மற்றும் தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் உற்பத்தி நிறுவனம், பணிகள் நிறுவனம் எந்தெந்த எப்படி வகைப்படுத்தப்படுதுன்னு பாருங்கள். உற்பத்தி நிறுவனம், பணிகள் நிறுவனம் அப்படின்னு பிரிக்கப்படுறாங்க. எதனுடைய அடிப்படையில், எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எதன் அடிப்படையில் உற்பத்தி நிறுவனம், பணிகள் நிறுவனம் அப்படின்னு பிரிக்கப்படுதுன்னு பாருங்கள். கட்டமைப்பு தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில், கட்டமைப்பு மற்றும் தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில். இதில் எது வந்து நீங்களாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், நிலம் மற்றும் கட்டிடம். இதில் எக்ஸப்டாக இருக்கிறது நிலம் மற்றும் கட்டிடம். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு 15.07% தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. இந்திய அளவில் முதலிடத்தில் இருக்குது பாருங்கள், எவ்வளோங்க? தமிழ்நாடு 15.7% தேசிய அளவில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன. இவை 8000 வகையான பொருட்களை 32.8 கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ முதலீடு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதனுடைய கேபிட்டல் எவ்வளோங்க? 32.8 கோடி. இதில் எவ்வளோ வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுதுங்க? 8000 வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவை அனைத்து துறைகளைச் சார்ந்த பெரும்பாலான பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. அவற்றுள் முக்கியமானவை பொறியியல் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், வேதிப்பொருட்கள், இரும்பு, காகிதம், தீப்பெட்டி, நெசவு மற்றும் ஆடைகள் போன்றவையாகும். ₹1,68,331 கோடி முதலீட்டில் பதிவு செய்யப்பட்ட 15.61 லட்சம் தொழில் முனைவோருடன் 99.7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகிறது. எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு பாருங்கள், 99.7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எவ்வளோங்க? 15.61 லட்சம் தொழில் முனைவோர், இவ்வளோ பேர் தொழில் முனைவோர் வந்து இவ்வளோ பேருங்க, 15.61 லட்சம் கோடி. பொறியியல் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், வேதிப்பொருட்கள், இரும்பு, காகிதம், தீப்பெட்டி, நெசவு மற்றும் ஆடைகள் போன்றவை இதில் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இதில் வந்து
எவ்வளவு முதலீடு பாருங்க, 1,68,331 கோடி முதலீடு. பதிவு செய்யப்பட்ட 15.61 லட்சம் தொழில் முனைவோருடன் 99.7 லட்சம் பேருக்கு இது வேலை வாய்ப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆற்றல் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம மிக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது கல்வி வளர்ச்சி. கல்வியில் வங்கி, கல்வி நிறைய ஃபீல்டு இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும். இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான். பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸ் வைஸாக கேட்கப்படுற டாபிக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ஆதாரம் என்ன பாருங்கள், எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னதுங்க, எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைஸ். இதுக்கான ப்ரூஃப் வந்து 2017-18 இந்த துறைகளில் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. இந்த ப்ரூஃப் தான் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிற நெக்ஸ்ட் பார்ட்டையும் போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.